திராவிட இயக்கம் என்று எடுத்தால் பெரியாருக்கு பின்னால் இருந்தவர்கள் கணிசமாக அந்த திராவிட இயக்க உணர்வுள்ளவர்களாக சுயமரியாதை உணர்வு உள்ளவர்களாக இருந்தார்கள் ஆனால் அதிலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் என்று தனியாக வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பிறகு திராவிடர் கழகம் கொஞ்சம் கொஞ்சமாக சிரித்து போனது நீங்கள் பதவிகளை மறுத்துவிட்டு கொள்கை சார்ந்து ஒரு வேள்வி நடத்துவது என்பதுதான் தான் பெரியாருடைய லட்சியம் ஏன்னா இயக்க அரசியல் செஞ்சால் இயக்க அரசியல் இவர்கள் பதவிக்காகவே இருப்பவர்கள் பெரியாரின் பக்கத்தில் இருக்கிற வரையில் ஒருபோதும் நாம் பதவியை அடைய முடியாது என்பதற்காகத்தான் மணியம்மை திருமணத்தை இவர்கள் முன்னுதாரணமாக வைத்துவிட்டு வெளியே வந்தவர்களை தவிர இவர்கள் நோக்கம் முழுவதும் அதிகாரத்தை கைப்பற்றுவதும் வசதிகள் வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதும் தான் அதற்காகத்தான் வந்தார்கள் அது நடந்தது திராவிட இயக்கங்கள் இப்பொழுது ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது உங்களுக்கு நீங்கள் சின்ன இளம் பிள்ளை நீங்கள் இப்போ எனக்கு எழுபது வயது ஆகிவிட்டது அப்படி என்றால் என் இருபது வயதிலிருந்து நான் தொடர்ந்து இவர்களை பார்த்துருக்கிறேனே அப்போ நீங்கள் இருபது வயதிலிருந்து பார்க்குறீங்க அப்போ நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சியில் தமிழ்நாடு மிகப்பெரிய பங்கு ஆற்றிருக்கிறேன் இல்லையா கல்வி அது எல்லாமே காமராஜர் தான் நீங்கள் மறுக்கவே முடியாத உண்மை அது இப்பொழுது இந்த கட்டிடம் இருக்கிறது என்றால் இந்த கட்டிடம் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் அல்ல இருநூறு ஆண்டுகள் கூட உறுதியோடு இருக்கும் என்று சொல்வது எதை வைத்து அடித்தளத்தை தான் இதனுடைய ஃபவுண்டேஷன் நீங்கள் எவ்வளவு அற்புதமாக அழுத்தமாக அடித்தளத்தை அமைத்து பிறகு சுவரை எழுப்புகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் கட்டிடத்துடைய கணக்கு கண்டிப்பாக காமராஜர் போட்டுக் கொடுத்த அடித்தளம் இது உங்களுக்கு நான் கேட்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் நாள் தமிழ் புத்தாண்டு அன்று அவர் முதலமைச்சரானார் காமராஜர் முதலமைச்சரான பிறகு வழங்கிய பட்ஜெட் பட்ஜெட் என்று சொல்லப்பட்டது காமராஜர் ஆட்சி காலத்திலே தான் வரவு செலவு திட்டம் என்று சி சுப்பிரமணியம் நிதியமைச்சராக இருக்கிற பொழுது தூய்மையான தமிழிலேயே அவர்கள் கொடுத்தார்கள் நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு அதெல்லாம் புரியாது ஏதோ தமிழை வளர்த்தவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள் தான் காங்கிரஸ் என்பது நான் சொல்வது காங்கிரஸ் காங்கிரஸ் என்று சொல்வதெல்லாம் காந்தியும் காமராஜரும் கட்டி வளர்த்த காங்கிரஸ் சோனியா காந்தி காங்கிரஸை நான் சொல்லவில்லை சரி அதனால் அந்த காங்கிரஸ் தமிழுக்கு எதிரி அல்ல ஆனால் தமிழை வைத்தவர்கள் வியாபாரம் செய்யவில்லை நீங்கள் வந்து காமராஜருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்களுக்கும் என்ன வேறுபாடு அவர் தமிழை வைத்து வியாபாரம் செய்யவில்லை இவர்கள் தமிழை வளர்த்தவர்கள் இல்லை தமிழால் வளர்ந்தவர்கள் தமிழால் வளர்ந்தவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிற பொழுது நான் பள்ளிக்கூடத்தில் படித்தேன் ஆறாம் வகுப்பு தொடங்கி பதினோராம் வகுப்பு வரையில் எல்லா பாடங்களும் தமிழில்தான் தாய்மொழியில் தான் ஆங்கிலம் ஒரு மொழிப்பாடமாக பாடமாக மட்டும்தான் படிக்க முடியும் புரிகிறது புரியுது அந்த நேரத்தில் ஆங்கிலோ இந்தியன் பிள்ளைகள் படிப்பதற்காக சென்னை கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் மட்டும் ஆங்கிலோ இந்தியன் பிள்ளைகளுக்காக ஆங்கில வழி கல்வியை தரக்கூடிய பள்ளிக்கூடங்கள் ஒன்றிரண்டு இருந்தன இவற்றை அதிகரிக்க வேண்டும் என்று காமராஜரிடம் அவர்கள் விண்ணப்பித்த பொழுது முற்றாக நிராகரித்து விட்டார் காங்கிரஸ் இருந்த வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வரை தமிழ் வழி கல்விதான் கிடைத்தது தமிழை வைத்தே தங்கள் வாழ்வை வளப்படுத்தி கொண்ட இவர்கள் வந்த பிறகு தான் இன்றைக்கு தமிழே காணாமல் போய்விட்டது புரிகிறதா இன்றைக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே ஆங்கிலத்தில் நோன்றிவு அன்றைக்கு வந்து ஒரு பிள்ளை படிப்பதென்றால் அரசு பள்ளியில் படிக்க வேண்டும் என்று தான் பெற்றோர்கள் நினைத்தார்கள் இன்றைக்கி அப்படி இல்லை தனியார் பள்ளிகளில் கல்வி தரம் இல்லை என்று கருதினார்கள் இன்றைக்கு திட்டமிட்ட இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் அரசு பள்ளிகளின் தரம் அழிக்கப்பட்டு தனியார் பள்ளிகள் ஊக்குவிக்கப்பட்டு எல்லா பெற்றோரும் தனியார் பள்ளிகளை நோக்கி முகம் திருப்புகிற நிலை வந்துவிட்டது நான் உங்களை கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முதலமைச்சராக இவையெல்லாம் இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாது தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வமும் கிடையாது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பரபரப்பான இருக்க செய்திகள் தான் உங்களை என்றால் அதாவது அருள்மொழிவர்மனை முன்வைத்துக்கொண்டு இன்றைய இளைய சமூகத்துக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அருள்மொழிவர்மனுக்கு சொல்லுறேன் ஒரு கனமான செய்தியையோ ஒரு சமூகம் சார்ந்த செய்தியையோ தெரிந்து கொள்ள வேண்டும் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்ற கவலையே கிடையாது இவர்களுக்கு இடையில்தான் ஐம்பது ஆண்டு காலமாக நான் பேச்சு தவமும் எழுத்து தவமும் நடத்தி வந்திருக்கிறேன் அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் காமராஜ் முதல்வரான பொழுது முதலில் அவர் வழங்கிய வரவு செலவு திட்டம் என்பது வெறும் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் புரியுதா நாலு கோடி ஏழு கோடி ரூபாய் தமிழக அரசு முழுவதும் ஒரு ஆண்டு நடத்துவதற்கான வ வரவு செலவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த நாளில் ஆட்சி கட்டிலை விட்டு தானாகவே இறங்கி இறங்கிவிடுகிறார் யாரும் காமராஜரை போய் வா என்று சொல்லவில்லை இன்றைக்கு அந்த கட்டிலில் போய் உட்காருவதற்கு எவ்வளவு தூரம் என்னென்ன பாடுபடுகிறார்கள் அதை தூக்கி எறிந்துவிட்டு அவர் வெளியே வருகிறார் அறுபத்தி மூணில் அவர் வெளியே வருகிற பொழுது வழங்கிய வரவு செலவு திட்டம் நூற்றி இருபத்தோரு கோடி ரூபாய் நாற்பத்தேழு கோடி ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் தொடங்கி ஒன்பது ஆண்டு கால இடைவெளியில் அவர் கடைசியாக வழங்கியது நூற்றி இருபத்தி ஓரு கோடி ரூபாய் பட்ஜெட் இந்த நாற்பத்தேழு கோடியிலிருந்து நூற்றி ஒரு கோடி ரூபாயில்தான் அத்தனை பள்ளிக்கூடங்களையும் கட்டினார் ராஜாஜி ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடினார் மூடிய பள்ளிக்கூடங்களை திறந்தது மட்டுமல்லாமல் இருபத்தி எட்டாயிரம் தொடக்க பள்ளிகளை தமிழ்நாடு முழுவதும் காமராஜ் கட்டினார் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஆறுகள் அனைத்தின் முதுகுகளின் மீதும் அணைகளை கட்டி வைத்த ஒரே மனிதன் காமராஜ் தான் இந்த நூற்றி இருபத்தி ஒரு கோடிக்குள்ளே தான் இன்றைக்கென்ன நான் ரெண்டாயிரத்து ஆறிலிருந்து ரெண்டாயிரத்து ஒன்பது வரையில் திட்டக்குழுவில் இருந்த பொழுது கலைஞர் ஆட்சியில் அப்பொழுது தமிழக அரசுடைய வரவு செலவு என்பது ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி இல்லை கால மாற்றங்கள் இருக்குது கால மாற்றம் தான் வரேன் இன்றைக்கு எடப்பாடியை இப்போ சமர்ப்பித்திருப்பது ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி நாற்பத்தி ஏழு கோடியிலிருந்து நூற்றி இருபத்தோரு கோடிக்குள் வந்தது தான் இத்தனை கல்விக்கூடங்கள் இத்தனை தொழிற்பேட்டைகள் இத்தனை அணைக்கட்டுகள் இத்தனை மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாமே ஆனால் இன்றைக்கு என்ன ஒரு லட்சத்து ஒரு இது நான் சொல்லுது ஒரு லட்சமா இல்லை ஒரு கோடியா ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி வரவு செலவு இன்றைக்கு இந்த அரசியல் நடக்கிறது இதுவரையில் புதிதாக ஒரு அணை இந்த தமிழ்நாட்டில் கட்டப்பட்டதா குடமுருட்டி அணைன்னு ஒன்று மட்டும் கருணாநிதி கட்டினார் அடித்த மழையில் அடுத்த நாள் அது காணாமலே போய்விட்டது இதுதான் அவருடைய ஆட்சிக்கும் இவருடைய ஆட்சிக்கும் அவர் போட்ட அந்த அடித்தளம்தான் ஒரு பக்கம் கல்வியை பெருக்குவது கல்வியை பெற்றவன் வெளியே வந்தால் வேலைக்கு திண்டாடுவான் அதனால் இன்னொரு பக்கம் தொழிலை வளர்ப்பது இந்த தொழிலையும் கல்வியையும் பெருக்குவதோடு உணவு வேண்டுமே அதற்காக விவசாயத்தில் கவனம் செலுத்தினார் அதற்கு நீர்ப்பாசனம் அவசியம் அணைக்கட்டுகளை கட்டினார் எல்லாவற்றுக்கும் மின் உற்பத்தி தேவை மின்சார உற்பத்தியை பெருக்கினார் அவர் ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட் சமூக விஞ்ஞானி அதுபோன்ற தலைவனை இனி நீங்கள் பார்க்க போவது கிடையாது கண்டிப்பா அதனால இந்த இவர்களால் வந்து இந்த தமிழ்நாடு வளர்ந்துருச்சுன்னு சொல்லாதீங்க நான் வந்து சொல்வேன் நான் ஆசிரியராகவும் இருந்தவன் ஆசிரியருடைய பாடம் நடத்தும் திறமையால் மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவது என்பது வேறு பிகாஸ் ஆஃப் த டீச்சர் என்பது ஒன்று இன் ஸ்பைட் ஆஃப் த ட டீச்சர் பாஸ்ட் என்பது இன்னொன்று இந்த ஆசிரியர் வச்சுங்க அவன் பாஸ் பண்ணிட்டான்டா அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ வளர்ச்சி வந்திருக்குன்னா இத்தனை திருடர்களுக்கு நடுவிலும் இந்த தமிழ்நாட்டில் உள்ள திறமைசாலிகள் அவர்கள் தங்கள் முயற்சியால் வளர்த்தெடுத்த வளர்ச்சி தான் இது